உலக அமைப்புகளுக்கும் புலம்பெயர் உறவுகளுக்கும் நாங்கள் தெரிவித்து கொள்ள விரும்புவது, தமிழ் நாட்டின் உள்ளூர் யுத்தத்தின் காரணமாக மிகவும் கொடுமையாக பாதிக்கப்பட்டு மகர்களாகிய நாங்கள் வீடுகளை இழந்து குடும்ப அங்கத்தவர்களை இழந்து உடல் உறுப்புகளை இழந்து நிக்கடியான நிலையில் உள்ளோம். எங்களுடைய சொந்த நாட்டிற்கு மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான நிலையில் எங்களுடைய மீதமுள்ள பணத்திலும் வெளிநாட்டில் உள்ள எமது உறவுகளின் உதவியிலும் வெளியேறி இங்கிலாந்து நாட்டுக்கு தஞ்சம் பெற நாங்கள் ஆயத்தமான வேளையில் இந்தோனேசிய கடற்கரத்தில் வைத்து இந்தோனேசிய கடல் காவல்துறையினரால் எமது பயணத்தை மேற்கொள்ள முடியாத நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோம். எனவே உலக அமைப்புகளான உங்களுக்கும் எமது புலம்பெயர் உறவுகளுக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வது யாருமே எங்களுக்கு இந்தோனேசியாவில் அடிப்படை சேவைகளோ தடுப்பு முகாம்களோ தேவையில்லை. நாங்கள் நிம்மதியாகவும் சமாதானமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு நாங்கள் தெரிவித்ததை போல நியூசிலாந்து நாட்டைப் போல உள்ள ஒரு நாடே ஆகும். ஆகவே தலைவைக்கு தலைமையுடைய உலக அமைப்புகளும் எமக்காக துணைக்கும் உறவுகளும் எங்களுக்கு சமாதானமும் சுதந்திரமுமான வாழ்க்கையை இதுபோன்ற ஒரு நாட்டில் பெற்றுத்தருவது உங்களுடைய கடமையும் பொறுப்பும் என நாங்கள் நிச்சயமாக நம்பி உங்களிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வண்ணம் இக்கடியான உங்கள் உறவுகள்.